வந்து நம்ம ரீஜன் வாரியாக வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி நம்ம வந்து போட் சப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த ஆண்டு மாநகராட்சி சார்பாக வந்து போட் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். 36 போட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 6 வந்திருக்குது. ஸோ மண்டல வாரியாக வந்து 14 இந்த 3 மண்டலம் மட்டும் இப்போ 2 போட் வந்து வழங்கப்பட்டிருக்கு. மீதமுள்ள 30 போட் வந்த பிறகு எந்தெந்த கடந்த ஆண்டு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த பகுதிகள்லாம் வந்து ப்ரையாரிட்டி பேசிஸில் இந்த போட்கள் வந்து அதிக மழை இருக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால போட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை முன்னெச்சரிக்கைக்காக மட்டும்? இல்லை, இந்த முறை வந்து அதிக மழை இருக்கும்னு தெரிவித்திருக்காங்க. நீங்களே இப்போ அந்த கேள்வியை கேட்டுட்டு மறுபடியும் அதே கேட்குறீங்க. மழை அதிகமாக இருக்கும்னு தெரிவித்திருக்காங்க. நம்ம வந்து கிளைமேட் என்றைக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் மழை அதிகமாக இருக்கும் சூழல் வந்ததுன்னா நம்ம அந்த நேரத்தில் போட்ஸ் வந்து யார்கிட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா கடந்த முறை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போட்டை எடுத்து செல்றதே சிரமமான சூழல்னால இந்த முறை மாநகராட்சி சார்பாகவே போட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இல்லை, ஜோனுக்கு இத்தனை போட்டு அப்படின்னு நம்ம தெரிவிக்க முடியாது. எந்தெந்த பகுதிகள்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டது கடந்த முறை அப்படின்றத கண்டறிந்து அந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் போட் வழங்குமாறு. கடந்த முறை வந்து போட் வந்து நம்ம ரீஜன் வாரியாக வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி நம்ம வந்து போட் சப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த ஆண்டு மாநகராட்சி சார்பாக வந்து போட் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். 36 போட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 6 வந்திருக்குது. ஸோ மண்டல வாரியாக 14 இந்த 3 மண்டலம் மட்டும் இப்போ 2 போட் வந்து வழங்கப்பட்டிருக்கு. மீதமுள்ள 30 போட் வந்த பிறகு எந்தெந்த கடந்த ஆண்டு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த பகுதிகள்லாம் வந்து ப்ரையாரிட்டி பேசிஸில் இந்த போட்கள் வந்து அதிக மழை இருக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால போட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை முன்னெச்சரிக்கைக்காக மட்டும்? இல்லை, இந்த முறை வந்து அதிக மழை இருக்கும்னு தெரிவித்திருக்காங்க. நீங்களே இப்போ அந்த கேள்வியை கேட்டுட்டு மறுபடியும் அதே கேட்குறீங்க. மழை அதிகமாக இருக்கும்னு தெரிவித்திருக்காங்க. நம்ம வந்து கிளைமேட் என்றைக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் மழை அதிகமாக இருக்கும் சூழல் வந்ததுன்னா நம்ம அந்த நேரத்தில் போட்ஸ் வந்து யார்கிட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா கடந்த முறை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போட்டை எடுத்து செல்றதே சிரமமான சூழல்னால இந்த முறை மாநகராட்சி சார்பாகவே போட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இல்லை, ஜோனுக்கு இத்தனை போட்டு அப்படின்னு நம்ம தெரிவிக்க முடியாது. எந்தெந்த பகுதிகள்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டது கடந்த முறை அப்படின்றத கண்டறிந்து அந்தந்த பருவமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி சார்பாக 36 படகுகள் வாங்கப்பட்டுள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு படகு இல்லாமல் மிகவும் சிரமத்தை சந்தித்த நிலையில் மாநகராட்சி சார்பாக படகுகள் வாங்கப்பட்டுள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். 3, 12, 14 உள்ளிட்ட மண்டலங்களில் தலா 2 படகுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்.